Very pleasant day to you all children. நாம போன கிளாஸ்ல தாவர ஹார்மோன்கள் பத்தி பார்த்தோம் இல்லையா? ஓகே, இன்னைக்கு நாம மனிதர்கள்ல இருக்கிற ஹார்மோன்களை பத்தி விளக்கமா பார்க்க போறோம். சரி, ஒரு மனிதனுடைய முக்கியமான தேவை என்ன? உணவு இல்லையா? ஆமா, அந்த உணவு அந்த மனித உடலுக்கு தேவை அப்படிங்கிறத அந்த உடலுக்கு எப்படி தெரியுது? எஸ், வெரி குட். பசிக்குது. அந்த பசி அப்படிங்கிற அந்த உணர்வை கொடுக்கக்கூடியது எதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியுமா? எஸ், சில வேதி தூதுவர்கள் நம்ம உடம்பில் இருக்கிறவங்க தான் அதை சொல்கிறாங்க. அதாவது கெர்லின் மற்றும் கேஸ்ட்ரின் அப்படின்ற ரெண்டு பேர் தான் நம்ம உடம்புக்கு உணவு தேவை அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை, பசி அப்படிங்கிற ஃபீலிங்கை கொடுக்குறாங்க. இந்த இருவருமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்பில் வேதி தூதுவர்களாக இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இதே மாதிரியான பல வேதி தூதுவர்கள் நம்ம உடம்பில் பல வேதியியல் செயல்பாடுகளை செய்கிறாங்க. இவங்களுக்கு பேர் தான் ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹார்மோன்களை சுரக்கக்கூடிய அந்த சுரப்பி மண்டலத்தை தான் நாம் எண்டோக்ரைன் கிளான்ஸ், அதாவது நாளம் இல்லா சுரப்பிகள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதை பற்றி தான் நாம் இன்று விளக்கமாக பார்க்க போகிறோம். சரி, கிளாஸ்க்கு போகலாம். ஓகே, நாம் ஒரு மனிதனுடைய உடம்பில் பார்த்தோம்னா இரண்டு வகையான சுரப்பிகள் இருக்குது. அதாவது நாளம் உள்ள சுரப்பிகள், எக்ஸோக்ரைன் கிளான்ஸ், டக் கிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நாம். இன்னொன்று வந்து எண்டோக்ரைன் கிளான்ஸ், அதாவது நாளம் இல்லா சுரப்பிகள், டக்லஸ் கிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த எக்ஸோக்ரைன் கிளான்ஸ். அதாவது இந்த எக்ஸோக்ரைன் கிளான்ஸில் சுரக்கக்கூடிய அந்த சுரப்பி பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இலக்கு செல்களுக்கு கொண்டு செல்கிறதுக்கு டக்ஸ் அப்படின்ற நாளங்கள் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இதெல்லாமே செக்ரேட்டரி ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு செல்கிறதுக்கு நாளங்கள் அப்படிங்கிற இந்த டக்ஸ் இந்த இடத்துல இருக்கும். அதனால தான் இதை வந்து நாம் டக் கிளான்ஸ், எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வாயில் இருக்கிற உமிழ்நீர் சுரப்பிகள் வந்து எக்ஸோக்ரைன் கிளாண்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அது மட்டும் இல்லாமல் வியர்வை சுரப்பிகள், பால் சுரப்பிகள், இது எல்லாமே வந்து டக் கிளான்ஸ் தான், எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்க்க போகிறது எண்டோக்ரைன் கிளான்ஸ், அதாவது டக்லஸ் கிளான்ஸ், நாளம் இல்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த சுரப்பிகள் சுரக்கின்ற அந்த சுரப்பு வந்து நம்ம ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹார்மோன்ஸை சுரக்கிற இடத்துலேருந்து உடலில் இருக்க எல்லா பாகங்களுக்கும் கடத்துறதுக்காக இது என்ன பண்ணுன்னா ரத்தத்தில் முதல்ல இது கொடுத்துரும். ரத்தத்தின் மூலமாக உடலில் எல்லா பாகங்களுக்கும் கடத்தப்படுது. இந்த இடத்துல இதை கொண்டு செல்வதற்கு எந்த ஒரு நாளங்களும் கிடையாது. அதனால தான் இதை நாம் நாளம் இல்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி நம்மளோட ஹீரோ இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ் தான். இவரை பற்றி தான் நாம் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம உடம்பில் பார்த்தோன்னா எட்டு நாளமில்லா சுரப்பிகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தலையில் இருக்கிற மூளையில் இருக்கிறது இந்த ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிற அந்த இடத்தோடு இணைக்கப்பட்ட சின்ன ஒரு பட்டாணி வடிவிலான கிளாண்டு தான் நாம் பிட்யூட்ரி கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கார்பஸ் கலோசத்துக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு கிளாண்ட் இருக்கும், சுரப்பி இருக்கும், அதுக்கு பேர் பீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இரண்டு சுரப்பிகளுமே நம்ம மூளை பகுதியில் இருக்கக்கூடிய இரண்டு சுரப்பிகள். அடுத்து கழுத்து பகுதிக்கு வந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல குரல் வளைக்கு இரண்டு பக்கமும் ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் நமக்கு ஒரு கிளாண்ட் இருக்குது, அதுக்கு பேர் தைராய்டு கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தைராய்டு கிளாண்டுக்கு ஜர்ஸ் பேக் சைடில் பாராதைராய்டு கிளாண்ட் இருக்கும். அடுத்து மூச்சுக்குழலுக்கு கீழேயும் மார்புக்கு கொஞ்சம் மேலேயும் ஒரு சுரப்பி இருக்குது, அதுக்கு பேர் தைமஸ் சுரப்பி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வயிற்று பகுதிக்கு வந்தோம் அப்படின்னா இறைப்பைக்கும் டியோடனத்துக்கும் நடுவில் மஞ்சள் நிறத்தில் ஒரு சுரப்பி இருக்கும், அதுக்கு பேர் பேங்க்ரியாஸ், அதாவது கணைய சுரப்பி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு கீழே இரண்டு சிறுநீரகங்களுக்கு மேலே தொப்பி வடிவிலான இரண்டு சுரப்பிகள் இருக்குது, அது நாம் அட்ரீனல் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா ஆண்கள்லேயும் பெண்கள்லேயும் இனப்பெருக்க சுரப்பிகள் இருக்குது. ஆண்களில் அது நம்ம விந்தகங்கள், டெஸ்டிஸ் அப்படின்னும், பெண்களில் அது அண்டகங்கள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இந்த ஏழு சுரப்பிகளும் தான் மனித உடலில் பல்வேறு செயல்பாடுகளை செய்யுது. இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது பிட்யூட்ரி கிளான்ஸ், அதாவது பிட்யூட்ரி ஹார்மோன்ஸ்
என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் பார்த்தோம் அப்படின்னா, இது ஹைப்போதலாமஸோடு இணைக்கப்பட்டிருக்க ஒரு சின்ன பட்டாணி வடிவிலான ஒரு சுரப்பி மண்டலம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. இதனுடைய ஃபுல் கண்ட்ரோலே பார்த்தீங்கன்னா ஹைப்போதலாமஸ் தான். இப்போ நமக்கு லைட் எரிய வைக்கணும், ஃபேன் ஓட வைக்கணும், என்ன தேவை, கரண்ட் வேணும். வெரி குட். அந்த கரண்ட் நம்ம எப்படி இதுக்கு பாஸ் பண்ணுறோம், ஒரு ஸ்விட்ச் மூலமாக பாஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பிட்யூட்ரி கிளாண்டுக்கு ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஹைப்போதலாமஸ் தான். ஹைப்போதலாமஸ்லேருந்து தான் இதுக்கு எல்லா விதமான சிக்னல்ஸும் வரும். ஸோ ஹைப்போதலாமஸ் தான் இதனுடைய சுப்பீரியர் பார்ட். ஓகே, இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் தான் இருக்கிற எல்லா ஹார்மோனையும் கண்ட்ரோல் பண்ணுறதுனால இதை நாம் முதன்மை சுரப்பி மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு நாம் இதை சொல்கிறோம். இப்போது ஃபர்ஸ்ட் இது சுரக்கக்கூடிய எல்லா ஹார்மோன்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ACTH அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க இல்லையா, அதாவது அட்டினோகார்டிகோட்ராபிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹார்மோன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிட்யூட்ரி ஹார்மோன் பிட்யூட்ரி சுரப்பியில் முன் கதுப்புலேருந்து சுரக்கக்கூடிய, அதாவது பிட்யூட்ரி கிளாண்டில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு கதுப்புகள் இருக்கும், முன் கதுப்பு பின் கதிப்பு, அடினோ ஹைப்போஃபைசஸ் நியூரோ ஹைப்போஃபைசஸ்னு ரெண்டு கதுப்புகள் இருக்கும். இதில் முன் கதுப்பில் தான் இந்த அட்டினோகார்டிகோட்ராபிக் ஹார்மோன்ஸ் ஆனது சுரக்கப்படுகிறது. இந்த அட்டினோகார்டிகோட்ராபிக் ஹார்மோன் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரீனல் சுரப்பியில் இருக்கிற புரணியை தூண்டி அதில் ஹார்மோன்களை சுரக்க வைக்கிறது தான் இதனுடைய முக்கியமான வேலையை. அதே மாதிரி புரணியில் நடைபெறுகிற அந்த புரத உற்பத்திக்கு கூட இதுதான் ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் TSH, அதாவது இது வந்து பார்த்தோன்னா தைராய்டு சுரப்பினுடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய பணிகளுக்கும் அதிலிருந்து சுரக்கிற அந்த ஹார்மோன்களையும் தான் இது கட்டுப்படுத்துது. அடுத்து பார்க்குறது GH. GHனா குரோத் ஹார்மோன்ஸ், அதாவது வளர்ச்சி ஹார்மோன்கள். இது நம்ம உடம்பில் இருக்கிற அனைத்து செல்களுடைய வளர்ச்சிகளுக்கும் திசுக்களுடைய வளர்ச்சிகளுக்கும் இது ஊக்குவிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பில் இருக்க தசைகள், குருத்தெலும்புகள், எலும்புகள் இதனுடைய வளர்ச்சியை எல்லாமே ஒழுங்குபடுத்துகிறது. அதோட செல்களில் இருக்கிற வளர்சிதை மாற்றத்தையும் இது கட்டுப்படுத்துகிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா குரோத் ஹார்மோன்ஸ், அதாவது வளர்ச்சி ஹார்மோன்களுடைய பணிகள் பார்த்தோம். அடுத்து பார்க்குறது PRL, அதாவது ப்ரோலாக்டிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ரோலாக்டிக் ஹார்மோன் என்ன பண்ணோன்னா ஒரு பெண்ணினுடைய கர்ப்ப காலத்தில் பால் சுரப்பிகள் சுரக்கிறதுக்காகவும் குழந்தை பேருக்கு அப்புறமா பால் சுரப்பிகள்லேருந்து பால் உற்பத்தி ஆகிறதுக்கும் இந்த ப்ரோலாக்டிக் ஹார்மோன் யூஸ் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இரண்டு விதமான கொனடோட்ராபிக் ஹார்மோன்ஸ், அதாவது ஃபாலிக்குல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அண்ட் லூட்டினைசிங் ஹார்மோன். இந்த இரண்டு ஹார்மோன்களுமே பார்த்தீங்கன்னா ஆண்களில் தனியாகவும் பெண்களில் தனியாகவும் வேலை செய்யுது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபாலிக்குல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இந்த ஃபாலிக்குல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஆண்களில் விந்தகங்களில் எபித்தீலியத்தை தூண்டுறதுனால அதில் இந்த விந்தா அணுக்கள் வந்து வெளியில் வருகிறது. அதே மாதிரி பெண்களில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த அந்த செல்கள் அந்த சுரப்பிகளை தூண்டி அந்த செல்கள் வளர்ச்சிக்கு இது ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது. அடுத்து பார்க்குறது லூட்டினைசிங் ஹார்மோன். இது ஆண்களில் இந்த லீட்டிக் செல்களை தூண்டி விடுறதுனால ஆண் இனப்பெருக்க ஹார்மோன்களான டெஸ்ட்ரோஸ்ட்ரான் சுரக்கிறதுக்கு இது உறுதுணையாக இருக்கிறது. பெண்களில் பார்த்தோம் அப்படின்னா கிராஃபீன் ஃபாலிக்யூலாலேருந்து அண்டகங்கள் அண்ட செல்கள் வெளியே வர்றதுக்காகவும் அதே சமயத்தில் கார்பஸ் லூட்டியம் வளர்ச்சி அடைகிறதுக்காகவும் பெண் இனப்பெருக்க செல்களாக இருக்கிற இந்த ப்ரெஜஸ்ட்ரோன் அப்புறம் ஈஸ்ட்ரோஜன் இதெல்லாம் சுரக்கிறதுக்காக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெலட்டோனின் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அதாவது நம்ம உடம்பில் தோலில் இந்த மெலட்டோனின் சுரக்கிறத இது தான் ஸ்டிமுலேட் பண்ணுது. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்களா நம்மளுடைய தோளுடைய காம்ப்ளெக்ஷன் டார்க்காக இல்லை நம்ம ஃபேராக இருக்கோமா அப்படின்னு டிசைட் பண்ணுறது இது தான். இது எல்லாமே பார்த்தோம்னா முன் கதுப்பில் அதாவது ஆன்டீரியர் லோபில் சுரக்கக்கூடிய எல்லா ஹார்மோன்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது போஸ்டீரியர் லோப், அதாவது நியூரோ ஹைப்போஃபைசஸில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாசோப்ரெசின், அதாவது ADH ஆன்டி டையூரியட்டிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். இது சிறுநீரகங்களில் சுரக்கக்கூடிய அந்த சிறுநீரானது மீள உறிஞ்சப்படுறதுக்காக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால் சிறுநீர்லேருந்து அதிகப்படியான சிறு நீரானது சிறுநீராக வெளியேறாமல் நீர்
சமநிலையை பாதுகாக்குது. அடுத்து வர்றது ஆக்சிடோசின். இது பெண்களுடைய மகப்பேறு காலத்தில் இந்த குழந்தை கர்ப்பப்பையிலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கர்ப்பப்பையை சுருக்கியும் விரிக்கவும் செய்கிறதுக்கு யூஸ் ஆகுது. குழந்தை பேருக்கு அப்புறமா பால் சுரப்பிலேருந்து பால் உற்பத்தியாவதை இது தூண்டுகிறது. ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரி ஹார்மோன்ஸினுடைய ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ நாம் பார்க்க போகிறது இந்த வளர்ச்சி ஹார்மோன்கள் ஒழுங்காக சுரக்கலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த குறைபாடு தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் குறைபாடு டுவார்ஃபிசம், குள்ளத்தன்மை. இரண்டாவது குறைபாடு ஜெஜான்டிசம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோமெகாலி. ஸோ டார்ஃபிசம் அப்படின்னா என்ன, இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல டிக்ரீஸ் செக்ரீஷன் சில்ட்ரன், அதாவது இந்த வளர்ச்சி ஹார்மோன்கள் குழந்தைகளை ரொம்ப கம்மியாக சுரக்கிறதுனால வரக்கூடிய குறைபாடு. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கும், எலும்புகள் வளர்ச்சி அடையாமல் இருக்கும், அவங்களுடைய மன வளர்ச்சி கூட ரொம்ப குறுகிய தன்மையில் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போது அசுரத்தன்மை. இது வந்து இந்த வளர்ச்சி ஹார்மோன் ரொம்ப அதிகமாக குழந்தைகளில் சுரக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு. இதனால் பார்த்தோன்னா அவங்களுடைய வளர்ச்சி ரொம்ப அசுரத்தன்மையாக ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் பார்த்தோம்னா அக்ரோமெகாலி, இது பெரியவர்களில் இந்த வளர்ச்சி ஹார்மோன்கள் அதிகமாக சுரக்கிறதுனால வரக்கூடிய ஒரு குறைபாடு. இதனால் அவர்களுடைய முகம் கை கால் எல்லாமே பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக வளர்ந்துருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தைராய்டு ஹார்மோன். இந்த தைராய்டு ஹார்மோன் மனிதர்களுடைய கழுத்து பகுதியில் மூச்சு குழத்துக்கு இரண்டு பக்கங்களில் இரண்டு கதுப்புகள் மாதிரி இருக்கும். அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த பகுதியை நாம் இஸ்துமஸ் அப்படின்னு சொல்கிறோம். நாம் இதுக்கு ஜஸ்ட் பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு பாராதைராய்டு இருக்கும். ஓகே, இந்த தைராய்டிலிருந்து சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன்களை வந்து கட்டுப்படுத்துறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அமினோ அமிலங்களும் அயோடின் தான் இதை கட்டுப்படுத்துது. சரியா? சரி, இதில் சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன்கள் என்னென்னு பார்த்தோம்னா ட்ரை அடினோ தைரோசின் மற்றும் டெட்ரா அயோடோ தைரோனின் அப்படிங்கிற T3 T4 அப்படிங்கிற இரண்டு ஹார்மோன்கள் சுரக்குது. இந்த ஹார்மோன்களுடைய முக்கியமான பணிகள் என்னென்னு பார்த்தோன்னா மெயின்டைனிங் த பேசல் மெட்டபாலிக் ரேட், அதாவது அடிப்படை வளர்சிதை மாற்றத்தை இது கட்டுப்படுத்துறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை நமக்கு கொடுக்குது. மேலும் நம்ம உடம்புடைய வெப்பநிலையை இது சமனாக பாதுகாத்துக்குது. நம்மளுடைய மைய நரம்பு மண்டலத்தினுடைய அனைத்து செயல்களையும் இது கட்டுப்படுத்துது. இதோடு சேர்த்து நம்மளுடைய பாடியுடைய வளர்ச்சிக்காகவும் நம்மளுடைய எலும்புகள் உருவாகிறதுக்கும் இது அதிக காரணமாக இருக்கிறது. நம்மளுடைய உடல் மனம் மற்றும் ஆளுமை திறனை இது அதிகமாக கட்டுப்படுத்துறதுனால இதை நாம் ஆளுமை ஹார்மோன்கள் பர்சனாலிட்டி ஹார்மோன்ஸ் அப்படின்னு நாம் இதை சொல்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா இது வந்து நம்ம உடம்பில் இருக்கிற செல்லினுடைய மெட்டபாலிசம், அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துகிறது. இதே சமயத்தில் இந்த தைராய்டு ஹார்மோன் கம்மியாக சுரக்குது இல்லை அதிகமாக சுரக்குதுன்னா சில குறைபாடுகள் வரும். இப்போ குறை சுரப்பினால் ஏற்படுகின்ற குறைபாடுகள் கோய்டர், அதாவது முன் கழுத்துக்கள், கிரிட்டினிசம், இதுவும் வந்து ஸ்டண்ட் க்ரோத்து தான் இருக்கும். அடுத்து மிக்சிட்டிமா அப்படிங்கிற மூணு குறைபாடுகளை பார்க்க போகிறோம். இல்லை கோய்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அயோடின் சத்து குறைவாக இருந்ததுன்னா நம்ம இந்த தைராய்டு கிளான்ஸில் பார்த்திங்க அப்படின்னா வீக்கம் ஏற்பட்டு முன்கழுத்து கழலை அப்படிங்கிற இந்த நோயானது வருகிறது. இந்த குறைபாடு பார்த்தோன்னா ஹிமாலயா பிரதேசத்தில் இருக்கிற அந்த மக்களுக்கு வந்து இந்த மண் வளத்தில் வந்து அயோடின் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதிகப்படியான மக்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிரிட்டினிசம். இது வந்து பார்த்தோம்னா ரொம்ப இந்த தைராய்டு கிளான் குழந்தைகள் ரொம்ப கம்மியாக சுரக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு. இதனால் இந்த குழந்தைகள் வந்து குறைந்த வளர்ச்சி உடையவர்களாகவும் போன்ஸ் எல்லாம் அந்த எலும்புகள்லாம் ரொம்ப கம்மியாக வளர்ச்சி உடைந்து அது அவங்களுடைய மன வளர்ச்சி குன்றி இருப்பாங்க. மிக்சிட்டிமா அப்படின்னு பார்த்தோம்னா பெரியவர்களில் இந்த தைராய்டு சுரப்பி ரொம்ப கம்மியாக சுரக்கிறதுனால வரக்கூடிய ஒரு குறைபாடு. இதனால் முகம் கை கால் அனைத்தும் வீங்கி இருக்கும். இதுதான் இதனுடைய குறைபாடு. இதே வந்து ரொம்ப தைராய்டு கிளாண்ட் வந்து அதிகமாக சுரந்து இந்த ஹார்மோன் அதிகமாக சுரந்துருச்சு அப்படின்னா வரக்கூடிய அந்த குறைபாட்டுடைய பேர் கிரேவிஸ் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், இதில் வந்து அந்த கண்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே வெளியில் வந்தால் மாதிரி இருக்கும், அதாவது ப்ரொட்ரூஷன் ஆஃப் த ஐபால்ஸ் இல்லையா, அது இருக்கும். அடுத்து வந்து அவங்களுடைய மெட்டபாலிக் ரேட், அவங்களுடைய வளர்ச்சிதை மாத்திரைய வீதம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அவங்களுடைய பாடி டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும், அடிக்கடி அவங்களுக்கு வந்து வியர்த்து
செலுத்தல் அப்படிங்கிற ஒரு குறைபாடு இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய பாடி வெயிட் லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்போவுமே நர்வஸாக இருப்பாங்க இவங்க. நாம் பார்க்க போகிற அடுத்த இதை பார்த்தோன்னா பாராதைராய்டிலிருந்து சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோனுக்கு பேர் பாராதார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய முக்கியமான பணி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது பிளட்டில் இருக்கிற கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் லெவலை வந்து ரெகுலேட் பண்ணுது. ஸோ இது கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் மெட்டபாலிசம் இந்த பாடியை ரெகுலேட் பண்ணுறதா இது முக்கியமான வேலையே. அது மட்டும் இல்லாமல் இது ஆக்ட் ஆன் த போன், கிட்னி மற்றும் இன்டெஸ்டைன் இதிலெல்லாம் ஆக்ட் பண்ணுறதுனால பிளட்டினுடைய கால்சியம் லெவலை வந்து சீராக பார்த்துக்குது. இதே சமயத்தில் இந்த கால்சியம் லெவல் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னா வரக்கூடிய அந்த நோய்க்கு பேர் தான் டெட்டனி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தசை இறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். கை கால்களில் முகங்கள்லாம் பார்த்திங்கன்னா தசை இறுக்கம் ஆகிட்டு நமக்கு அதிக வலி இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தசை பிடிப்பு, கால்களில் கைகளில் தசை பிடிப்பு வந்து வலியுடன் கூடிய ஒரு பிரச்சனை இருக்கும். இது கூட காரணம் நம்ம உடம்பில் கால்சியம் லெவல் குறையிறதுனால வர்ற காரணம்தான். அடுத்து நாம் பார்க்க போகிற கிளாண்ட் பார்த்தீங்கன்னா பேங்க்ரியாஸ், அதாவது கணைய சுரப்பி. இது எங்கே இருக்குன்னு சொன்னேன் நான், எஸ் இறைப்பைக்கும் டியோடனத்துக்கும் நடுவில் இருக்கிற மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய ஒரு சுரப்பியை தான் இந்த கணைய சுரப்பி அப்படின்னு சொல்கிறோம். இந்த சுரப்பி வந்து நாளமில்லா சுரப்பியாகவும் நாளமுள்ள சுரப்பியாகவுமே இது வேலை செய்யுது. அதாவது இந்த கணையத்திலேருந்து சுரக்கக்கூடிய அந்த கணைய நீர் நாளங்கள் வழியாக பிற இடங்களுக்கு இது செலுத்தப்படுகிறது. நீ முக்கியமான வேலை என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாட்டை செரித்தல் வேலையை தான் இது முக்கியமாக செய்யுது. அதே சமயத்தில் இதில் இருக்கக்கூடிய இந்த லாங்கர் ஹான்ஸ் திட்டுக்கள் அப்படின்னு சின்ன சின்ன திட்டுக்கள் நீங்கள் பார்க்கலாம் இங்கே இருக்கு இல்லையா, இதெல்லாம் சின்ன சின்ன திட்டுக்கள். இந்த திட்டுக்கள் எண்டோக்ரைன் கிளான்ஸாக இருக்கிற இந்த இடத்துலையே எக்ஸோக்ரைன் கிளாண்டாகவும் வேலை செய்யுது. அதாவது நாளமில்லா சுரப்பிகளாகவும் இது வேலை செய்யுது. இதில் பார்த்தோன்னா ஆல்ஃபா மற்றும் பீட்டா செல்கள் ரெண்டு செல்கள் இருக்கும். ஆல்ஃபா செல்கள் வந்து குளுக்கோகானையும் பீட்டா செல்கள் இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோனையும் சுரக்குது. இப்போது இன்சுலின் செய்யக்கூடிய வேலைகள் பார்த்தோம் அப்படின்னா, நாம் சாப்பிட்ற சாப்பாடு குளுக்கோஸாக நம்ம உடம்பில் இருக்கும். அது அதிகமாக இருக்கிறப்போ அந்த குளுக்கோஸை நம்ம உடம்பில் இருக்கிற மண்ணீரல்லையும் நீரலையும் தசைகளையும் சேமித்து வைக்குது. இந்த மாதிரி சேமித்து வைக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் தான் கிளைகோஜன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ குளுக்கோஸை கிளைகோஜனாக கன்வெர்ட் பண்ணுற விஷயம் இந்த இன்சுலின் தான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் எப்பெல்லாம் செல்களுக்கு இந்த எனர்ஜி தேவையோ அப்போல்லாம் அது குளுக்கோஸாக இது கொடுத்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளட்டில் குளுக்கோஸ் லெவலில் டிக்ரீஸ் பண்ணுறது இந்த இன்சுலின் தான். ஆனால் குளுக்கோகான் என்ன பண்ணுன்னா இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டான வேலை செய்யும். எப்பெல்லாம் நமக்கு ஆற்றல் தேவையோ அப்போ இது சேமித்து வைத்த குளுக்கோஸை கிளைகோஜனாக சேமித்து வச்சது இல்லையா, அந்த கிளைகோஜனை பிரேக் டவுன் பண்ணி குளுக்கோஸாக நமக்கு எடுத்து கொடுக்கும் கல்லீரல்லேருந்து. அதே மாதிரி இது நம்ம பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, இப்போது இந்த ஹார்மோன் குறை சுரப்பு நடந்தது அப்படின்னா இன்சுலினுடைய குறை சுரப்பினால் வர்றது தான் டயபெட்டிஸ் மெல்லிடஸ் அப்படிங்கிற ஒரு குறைபாடு. இது இதனால் என்னென்ன விளைவுகள் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, வீக்னஸ் ஆர் டயர்ட்னஸ், ரொம்ப டயர்டாகிடுவாங்க, அவங்க ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸசிவ் ஹங்கர், அவங்களுக்கு அதிகமாக பசித்து கொண்டே இருக்கும், பிளர்ட் விஷன், அவங்களுக்கு பார்வை குறைபாடு இருக்கும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு காயம் பட்டினா அது சீக்கிரமாக அது ஆறாமல் இருக்கும், நம்னஸ் இந்த பாடி, அதாவது அவங்க உடம்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரத்த தன்மை இருக்கும், அவங்களுக்கு வந்து அதிகமாக தாகம் எடுத்துக்கொண்டே இருக்கும், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் வந்து கம்மியாக சுரக்கிறதுனால ஏற்படுகின்ற விளைவுகள். அடுத்து நாம் பார்க்க போகிறது அட்ரீனல் சுரப்பி. இந்த அட்ரீனல் சுரப்பி பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரகங்களுக்கு மேலே தொப்பி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி. இதில் இரண்டு பகுதிகள் இருக்குது. அவுட்சைடை வந்து நம்ம அட்ரீனல் கார்டெக்ஸ் அப்படின்னும், இன்சைடில் இருக்கிறதா அட்ரீனல் மெடுல்லா அப்படின்னும் நம்ம சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அட்ரீனல் கார்டெக்ஸில் சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன்களை வந்து குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அப்படின்னும் மினரல் கார்டிகாய்ட்ஸ் அப்படின்னும் நாம் பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செல்லில் வளர்ச்சி
ரசிதை மாற்றத்தை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு யூஸ் ஆகுது. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, கிளைகோஜனை வந்து குளுக்கோஸாக மாற்றுறதுக்காக யூஸ் ஆகுது. அதே சமயத்தில் இது ஒவ்வாமை மற்றும் அலர்ச்சி இதெல்லாம் இதிலிருந்து நம்ம உடலை பாதுகாக்கிறது. இது மெனரிலோகார்டிகாய்ட்ஸ்லேருந்து சுரக்கிற அந்த ஹார்மோனுக்கு நம்ம வந்து அல்டஸ்ட்ரான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது பார்த்தோம் அப்படின்னா இந்த சிறுநீரக குழல்லேருந்து சோடியமானது மீளே உறிஞ்சப்படுறதற்கு இது அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே சமயத்தில் பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்கிறப்போ நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பாடியில் இருக்கிற மின் பகுளிகள் மற்றும் நம்ம பாடி ஃப்ளூயிட் வால்யூம், அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்மாட்டிக் அழுத்தம், ரத்த அழுத்தம், இதை எல்லாமே சீரமைக்கிறது இந்த மினரலோ கார்டிகாய்ட்ஸ் தான். அடுத்து பார்க்க போகிறது இந்த அட்ரீனல் மெடுலரி ஹார்மோன்ஸ் பார்க்க போகிறோம். இதில் ரெண்டு விதமான ஹார்மோன்ஸ் இருக்குது, எஃபினெஃப்ரின் மற்றும் நார் எஃபினெஃப்ரின் அப்படிங்கிற இரண்டு ஹார்மோன்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து எஃபினெஃப்ரின். எஃபினெஃப்ரின் பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே குளுக்கோஸ்லேருந்து கிளைகோஜா, கிளைகோஜிலேருந்து குளுக்கோஸாக மாற்றுறதுக்கு இது அதிகமாக யூஸ் ஆகுது. ஹார்ட் பீட், பிளட் ப்ரெஷர் இது எல்லாத்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது அதிகமாக யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நுரையீரலில் பார்த்தோன்னா மூச்சுக்குழல்கள், மூச்சு காற்றறைகள்னு இருக்கும். இதெல்லாம் விரிவுபடுத்துறதுனால நம்முடைய சுவாசத்தினுடைய வீதத்தை அதிகப்படுத்துது. அதே மாதிரி நம்மளுடைய கண் பாவையை நல்ல விரிவுபடுத்துறதும் இது தான். மேலும் இது நம்மளுடைய உடம்பில் இருக்கிற ஸ்கின் அதாவது தோலில் பிளட் ஃப்ளோவை டிக்ரீஸ் பண்ணுறதும் இந்த ஹார்மோன் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரீப்ரொடக்டிவ் கிளான்ஸ் அதாவது இனப்பெருக்க சுரப்பிகள். இதில் பார்த்தோம் அப்படின்னா இரண்டு விதமாக இருக்கும். ஒன்று ஆண்களுக்கு வந்து விந்தகங்கள் அப்படின்னு சொல்கிறோம், பெண்களுக்கு அண்டகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தோன்னா ஆண்கள்லேருந்து சுரக்கின்ற அந்த ஹார்மோனுக்கு பேர் டெஸ்ட்ரோஸ்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டெஸ்ட்ரோஸ்ட்ரான் விந்தகங்கள்லேருந்து விந்த அணுக்கள் உற்பத்தி செய்கிறதுக்காக இது தூண்டுது. மேலும் இது வந்து புரோட்டீன் உற்பத்தி, புரத உற்பத்தி பண்ணுறதுனால இந்த தசைகளுக்கு தேவையான வளர்ச்சியை வந்து இது ஊக்குவிக்கிறது. மேலும் இரண்டாம் பான் பண்புகளான முடி வளர்தல் அப்புறம் குரலின் மாற்றம் இதுக்கெல்லாம் இதுதான் காரணமாக இருக்கிறது. அடுத்து பார்த்தோம்னா பெண்கள். பெண்களில் இந்த ரெண்டு விதமான ஹார்மோன்கள் சுரக்குது அதாவது ஈஸ்ட்ரோஜன்ஸ் மற்றும் ப்ரொஜெஸ்டரோன். ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெண்ணானது பருவமடைதல் அப்போது அந்த உடலில் ஏற்படுற மாற்றங்களுக்கு எல்லா காரணமும் இந்த ஈஸ்ட்ரோஜன்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த அண்டகங்கள்லேருந்து அண்ட செல்கள் வெளியாகிறதுக்கும் இது உறுதுணையாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒவேரியன் ஃபாலிக்யூல் வந்து முதிர்ச்சி அடைகிறதுக்கும் இதுதான் முக்கிய காரணமாக இருக்குது. இரண்டாம் பால் பண்புகள், என்னெல்லாம் இரண்டாம் பால் பண்புகள் பெண்களுக்கு, எஸ் மார்பகங்கள் பெரிதாதல் மற்றும் குரலினுடைய மாற்றம் இதுக்கெல்லாம் இந்த ஈஸ்ட்ரோஜன் தான் காரணமாக இருக்குது. ப்ரொஜெஸ்ட்ரோன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதவிடாய் காலங்களுக்கு முன்னாடி அந்த கர்ப்பப்பையில் நடக்கிற எல்லா மாற்றங்களுக்கும் இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் தான் உறுதுணையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கருவானது கர்ப்பப்பையில் கொண்டு வந்து பதிக்கிற முக்கியமான வேலையை இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் தான் செய்து கரு உற்பத்தியான காலங்களில் இந்த அந்த கர்ப்ப காலத்தில் அந்த கரு பையை பாதுகாக்கிறது இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கருவானது கருவுக்கு தேவையான உணவை தாய்கிட்டேருந்து வாங்கிறதுக்காக தாய் சேய் இணைப்பு திசுவான பிளாசண்டாவை உருவாக்குறதே இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் தான். நல்ல விஷயமா இருக்குல்ல. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது தைமஸ் சுரப்பி. இந்த தைமஸ் சுரப்பி பார்த்தீங்கன்னா குரல் வளைக்கு கொஞ்சம் மேல் கொஞ்சம் கீழேயும் மார்புக்கு கொஞ்சம் மேலேயும் இது இருக்கும். இதுலேருந்து சுரக்கக்கூடிய அந்த சுரப்பியினுடைய பேர் நம்ம தைமோசின் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம உடம்பில் இருக்கிற நோய் தடைக்காப்பு மண்டலம் இருக்கு இல்லையா, அதை தூண்டிவிடுறது இது தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பில் இருக்கிற இரத்த வெள்ளை அணுக்களை வந்து உருவாக்குறதும் அதை வேறுபடுத்துகிறதும் இந்த சுரப்பி தான். இப்போ நாம் எல்லா சுரப்பிகளையும் பார்த்துட்டோம், நாம் எல்லா ஹார்மோன்களையும் பார்த்துட்டோம். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்த ஹார்மோன்கள் அதனால் ஏற்படுகிற குறைபாடுகளை ஃபைனலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், நம்ம க்ரோத் ஹார்மோன் அதாவது வளர்ச்சி ஹார்மோன், இது அதிகமாக சுரக்கிறதுனால எதெல்லாம் பார்த்தோம், நாம் கிகாண்டிசம் அசுரத்தன்மை பார்த்தோம், பிள்ளைகளில் பெரியவங்களில் அதுவே அக்ரோமெகாலி அப்படின்னு பார்த்தோம். இதுவே வந்து கம்மியாக சொன்ன டார்ஃபிசம் அதாவது குள்ளத்தன்மை என்ற குறைபாடு இருக்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்த்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இது அதிகமாக சுரந்தது அப்படின்னா தான் நமக்கு ஹைப்பர் தைராய்டிசம் அதாவது கிரேவிஸ் நோய் அப்படின்றத பார்த்தோம். அதாவது துருத்திய கண்கள் இருந்தது
இல்லையா அதை பார்த்தோம். இதுவே கம்மியாக சுரந்தது அப்படின்னா ஹைப்போதைராய்டிசம், அதாவது அதிகமாக கம்மியாக சுரக்குது. அதனால் இதில் வந்து கோய்டர், கிரிட்டினிசம், மெக்சிடீமா அப்படிங்கிற குறைபாடுகளை பார்த்தோம். இதில் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாராதைராய்டு ஹார்மோன், இது வந்து கம்மியாக சுரக்கிறதுனால டெட்டனி, தசை இறுக்கம், தசை பிடிப்பு அப்படிங்கிற குறைபாடை பார்த்தோம். அடுத்து பார்த்தோம்னா ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இது ரொம்ப கம்மியாக சுரக்கிறதுனால பெண்களுக்கு பருவமடைதல் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப லேட்டாக நடக்கும். அதே சமயத்தில் குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு குறைபாடும் அவங்களுக்கு வரும். அடுத்து லியூட்டினைசிங் ஹார்மோன், இது பார்த்திங்க அப்படின்னா இது அதிகமாக சுரக்கிறதுனால இந்த மாதவிடாய் சுழற்சி வந்து அவங்களுக்கு இர்ரெகுலர் ஆகிடும். இதுவே ரொம்ப கம்மியாக சுரந்தது அப்படின்னா அமினோரியா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது, அதாவது அவங்களுக்கு இந்த மாதவிடாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வராமலேயே வந்துடும். அதனால் குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும். ஸோ இப்போ நாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஹார்மோன்ஸும் நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துது. இந்த செயல்பாடுகள் எல்லாமே ஹார்மோன்கள் தான் கட்டுப்படுது அப்படிங்கிறத இந்த நாளமில்லா சுரப்பிகளுடைய மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த கிளாஸில் அடுத்த ஒரு டாப்பிக்கோடு நாம் நம்மளை பார்ப்போம். அண்டில் தென், பை சில்ட்ரன்.